வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திமுகவில் உட்கட்சி பூசல். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுகவை எதிர்ப்பதை விட உட்கட்சி பிரச்சனையில் இன்றைக்கி திமுக நிறைய இடத்துல இருக்குங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். நெல்லை மேயருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் சண்டை. மகி நம்ம இதில் நாகர்கோயிலில் வந்து நம்ம பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மகேஷ் அவர்களுக்கு பிரச்சனை. கனிமொழி பேசி சேர்த்து வச்சாங்க. அப்புறம் தென்காசியில் ஒருத்தரை நீக்கினாங்க செல்லதுரை. இப்படி தொடர்ச்சியாக பார்க்கறதா. அப்புறம் வந்து சேலத்தில் பட்டியலில் ஒருத்தரை வந்து அவமானமாக பேசின ஒரு நிர்வாகியை சேர்த்துருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்கிறது. உட்கட்சி பூசலில் திணறி கொண்டே இருக்கிறது திமுக. திமுக தலைவர் வந்து ஒரு பக்கம் திமுகவை டெவலப் பண்ணுங்கிறதுக்கு அவரும் ஓயாமல் உழைச்சி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவினர் பண்ணுற பல பேர் பண்ணுற சில தவறுகள் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் கெட்ட பேர், கொஞ்சம் இல்லை நிறைய கெட்ட பேர். உட்கட்சி பூசல் பா இவங்க வந்தால் இப்படி தான் பார்க்கும் அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறோன்னா, அண்மையில் நடந்த கல்குவாரி மேட்டர் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திருச்சியில் நடப்பது என்ன? கே என் நேரு அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமலுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே மறைமுகமாக இருந்த யுத்தம் சில சமயம் நேரடியாக இருக்குது. இப்போ வெளிப்படையாகவே போஸ்ட் அடித்து ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு போஸ்ட் வந்து அங்கே மதுரை ஃபுல்லாக திருச்சி ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டு இருக்கிறது. உழைப்பவனுக்கு பதவியை கொடுத்தால் நன்றாக கட்சி வளரும், கிடைத்தவனுக்கு பதவியை கொடுத்தால் இப்படித்தான் இருக்கும். உழைப்பவன் வேண்டுமா கிடைப்பவன் வேண்டுமா அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை மையப்படுத்தி அந்த போஸ்டர். நாளை வந்து பிறந்தநாள் கொண்டாட இருக்க நிலையில் நாளை மறுநாள் நேரு அவர்கள் சொல்லிட்டாரு, எங்களுடைய பிறந்த நாளைக்கெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாதீங்கன்ட்டாரு. இதற்கு பின்னாலும் ஒரு நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் வந்து இப்போ ஓய்வில் இருக்கும்போது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரு அவர்கள் என்ன நினைக்கிறாரு? இப்போ திருச்சியில் வந்து மூணு மத்திய மாவட்ட கழக செயலாளராக வைரமணி இருக்கார். இவர் நேருவுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். அதற்கு பார்த்தீங்கன்னா முசிறி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் முசிறி தொகுதி. அப்புறம் இன்னொருத்தர் தெற்கு மாவட்ட செயலாளர் தான் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெற்கு மாவட்டத்தில் அவருடைய மாவட்டத்தில் நிர்வாகியில் போடுறாரு. துணை மாவட்ட செயலாளராக இருந்த குடுமுருட்டி சேகர் வந்து நேருவுடைய ஆதரவாளர். அவர் தெற்கு மாவட்ட துணைத்தலைவர். அவரை மாற்றிட்டு இவருடைய ஆதரவாளரை போடுறாரு. நேருவுடைய ஆதரவாளராக இருந்த குடுமுருட்டி சேகரை தூக்கிட்டு வேற ஆளை போடுறாரு. இது கோபத்தை ஏற்படுத்தினால குடுமுருட்டி சேகர் வந்து இன்றைக்கி இந்த பேனர் வச்சுருக்காரு, உழைப்பவனுக்கு தேர்ந்தெடுங்கள் கிடைப்பவனை தேர்ந்தெடுக்காதீர்கள்னு. இதில் மிக மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கி தொகுதியில் களப்பணி அப்படிங்கும்போது நேரு அவர்களை அடிச்சிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அந்த மாவட்டத்தை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யாருடைய ஆதரவாளராக இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கட்சியில் எல்லாருக்கும் ஒரு பதவின்னு சொல்லும்போது இளைஞரணி துணைத்தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்புறம் அமைச்சர், அப்புறம் பார்த்தா தெற்கு மாவட்ட செயலாளர். இப்படி மூணு பதவிகளை ஒரே ஆள் வச்சிருக்கிறது சரியா? இன்னும் குறிப்பாக சமீபத்தில் நடந்த அந்த ஆசிரியர் போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட 7 நாள் ஆனதுக்கப்புறம் தான் சிஎம் காதுக்கே போகுது. 7 நாள் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல்வர்கிட்ட சில சமயம் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணுறாரு. சில சமயம் முதல்வர்கிட்ட நிறைய விஷயம் சொல்கிறதே இல்லை. இப்போ இந்த சம்பவம் கூட முதல் நாள் முடிய வேண்டிய சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த பசங்களெல்லாம் வந்து ஒரு தனியார் மண்டபத்தில் அடித்து அந்த பசங்கள்லாம் அழுது அதை வீடியோலாம் எடுத்து கடைசியாக போனவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக எதிரானிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு நடந்து போச்சு நிலவரம். இது அன்பில் மகேஷுக்கான இமேஜை கொஞ்சம் கீழே இறக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை தாண்டி அங்கே வந்து நேரு அவர்கள், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு செல்வாக்காக இருக்கார். இப்போ நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்கள் ஆதரவாளர்களுக்கும் நேரடி போட்டி. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நிற்கிறது காங்கிரஸுக்கு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. இதே திமுக என்ன இவர் ஆதரவாளர் கொடுக்குறதா அவர் ஆதரவு கொடுக்குறதா என்ன ஒன்று, அடுத்து திருநாவுக்கரசுக்கு தான் அவர்களுக்கே கொடுப்பார், அவர் நின்னால் ரெண்டு பேரும் ஆதரவு கொடுப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கள நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரு அவர்கள் இறங்கி நல்லா பேசுகிறார். என்ன ஒன்று, உட்கட்சி பூசலை பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்னப்பாங்க, ஏற்கனவே திமுகவில் உட்கட்சி பூசல் பெருசாகிட்டு இருக்க நேரத்தில் 2 அமைச்சர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள், இன்னும் குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருச்சி சிவா வீட்டில் நடந்த தாக்குதல். திருச்சி சிவா அவர்களுடைய மருமகன் அவரே சொல்கிறாரு, பாருங்கள் கே என் நேருடைய ஆதரவாளர்கள் பண்ணாங்க, அவங்க மேலே எந்த கேஸும் போடலன்னு சொல்லி அதுக்கப்புறம் முதல்வர் சொன்னார்னு கே என் நேருவே வந்து சிவா வீட்டில் போய் பேசுகிறாரு. அப்போ நேரு அவர்களுக்கும் சிவா அவர்களுக்கும் அங்கே ஒரு பாலிடிக்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் ஒரு பாலிடிக்ஸ். இப்படி மொத்தமாக உட்கட்சி பூசலில் மிக மிக தத்தளித்து கொண்டிருக்கிறது திருச்சி அப்படின்னு சொன்ன மிக இல்லை. இதை வந்து எல்லார் கட்சியும் வேடிக்கை பார்க்குறாங்க. தலைமைக்கு போயிருக்குது இந்த விஷயம்,
இந்த மாதிரி வந்து தெற்கு மாவட்ட துணை செயலாளரான நேரு அவர்களுடைய ஆதரவாளர் இவர் பாருங்க தூக்குறாரு அப்படின்னு போயிட்டு தாகும். விரைவில் நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க. ஏன்னா நேரு அவர்களும் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் திமுக ஒரு முக்கியமானவர், நல்ல கலா, அவர் மேலே 1000 நீங்கள் விமர்சனம் வச்சாலும் இறங்கி கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவர். மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் நடத்திட்டார். இப்போ கூட டிசம்பரில் அந்த மாநாட்டுக்கு பெரிய அளவுக்கு அவர் தான் சேலத்தில் பண்ணிட்டுருக்கார். சேலம் மாவட்ட பொறுப்பாளர், சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்குறவர், இறங்கி வேலை பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் களத்தில் இருக்கக்கூடிய நேரு அவர்களை திமுக வந்து அந்தளவுக்கு இழந்துராது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அன்பில் மகேஷ் எவ்வளோ தான் வேண்டிப்பட்டவராக இருந்தாலும் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார் நேரு அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம். ஏன்னா அந்த கேடர்ஸ் நிறைய பேர் அவர்கிட்ட இருக்காங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இந்த சலசலப்புகள், இந்த பிரச்சனைகள் வருவது திமுகவுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடய. ஏன்னா பிஜேபியை பற்றி பேசும்போது, அதிமுக பற்றி பேசும்போது, திமுக பற்றியும் பேசணும் இல்லை. மறுபடி நம்ம சொல்கிறோம், திமுகவில் உட்கட்சி பிரச்சனை இப்படியே நீடித்தது தலைமைக்கு தெரியப்படுத்திட்டாங்க. தலைமை கண்டிக்க வேண்டும் விரும்புகிறாங்க, சீக்கிரம் கண்டிக்க வேண்டும், இல்லாட்டினா அவங்கவுங்க எல்லா ஊர்லையும் இப்படியே பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.